வணக்கம். இன்னைக்கு என்னுடைய குழந்தை, என்னுடைய பிறந்த நாள், என்னுடைய குழந்தைகிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். நம்ம பிறந்த நாள் எதுக்காக அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறேன், அவ்வளோ ஹாப்பியாக கொண்டாடுறேன் கேட்டேன். இல்லைம்மா, பிறந்த நாள்னா ஹாப்பியாக தானே இருக்கும், என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஹாப்பி தான், எல்லாருக்குமே ஹாப்பி தானே, ஏன் ஹாப்பின்னு கேட்டேன். அப்போ ஒரு பிறந்த நாள்ங்கிறது ஒரு பெற்றோர்களாகி எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா ஒரு கணவன் மனைவியாக இருந்த எனக்கு ஒரு தந்தை தாயின்ற ஒரு அந்தஸ்து கொடுத்ததுனால அந்த நாள் நீ நினைச்சு அங்கே மகிழ்ச்சி அடைவோம். ஆனால் நீ கொண்டாடுகின்ற பிறந்த நாள் எப்படி இருக்கணும்னு பார்த்தோன்னா, உன்னுடைய வாழ்க்கையில நீ உனக்கு தடையாக இருக்கின்ற அந்த சோம்பலாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு தவறான பழக்கங்களாக இருக்கட்டும், அதை விட்டு நம் வாழ்வின் வளர்ச்சிக்கும் எண்ணங்களினுடைய வளர்ச்சிக்கும் உதவுகின்ற நற்பழக்கங்களை பெருக்குகின்ற ஒரு நாளாக கடந்த வருடத்துல நம்ம எண்ணி பார்த்து இனி வருகின்ற வருடத்துல இந்த மாதிரி விஷயங்களை விட்டு இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் அதிகமாக எடுத்துப்பேன்னு உனக்கு நீயே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு நாளாக அமைச்சிக்கிட்டேன்னா, அந்த பிறந்த நாள் மகிழ்ச்சியான ஒரு பிறந்த நாளை நம்ம கொண்டாடலாம். வெறும் கேக்கையும் ஒரு சாக்லேட்டையும் நம்ம ஷேர் பண்றது மட்டும்தான் பிறந்த நாள், வெறும் புத்தாடைகளை அணிவது மட்டும்தான் பிறந்த நாள்ன்றத நீ கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு பிறந்த நாள்லயும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் குறையணும், நற்குணங்கள் அதிகமாகணும். நம்மால் சமூகத்திற்கு எந்த வகையில ஒரு சப்போர்ட் பண்ண முடியும்ன்றத நம்ம ஒவ்வொரு பிறந்த நாள்லயும் நம்ம யோசிக்கணும், அதை செயல்படுத்தணும்ன்றத நான் என்னுடைய குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணேன். ஏதோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. சரி, இது ஒரு அனைத்து பெற்றோர்களுக்குமே ஷேர் பண்ணுன்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது, அதான் இந்த பதிவு. நன்றி. அன்புடன், டாக்டர் சுந்தர் பரமார்த்தலை.